மீன் குழம்பு சரியாக கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். மல்லி 5 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சீரகம், 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லிம்லேயே வச்சுருங்க, நல்லா கருகிடும். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகட்டும், ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு, இதை அப்படியே ஆறட்டு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்குள்ளே மீன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு மசாலா என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கரம் மசாலா கொஞ்சமாக, உப்பு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. லெமன் வந்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஃபிஷ் வந்து எனக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் கம்மியாக மசாலா சேர்த்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா அதிகமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை எல்லாம் நல்லா கலக்கிட்டு இது கூடவே நல்லா மீன் கூடவே நல்லா கூட்டுகிற மாதிரி தடவி வச்சிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும், அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். மீன் குழம்பை நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகும். இந்த பக்கம் முட்டை குழம்பு வேகுது. பாட்டிக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காது, அதனால் முட்டை குழம்பு. சும்மா நான் இந்த தேங்காய் மசாலா எதுவும் அரைச்சி விடலை, வெங்காய தக்காளி போட்டு மசாலாலாம் போட்டு முட்டையை போட்டு எப்படி எடுத்துடலான்னு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். இது கூடவே கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச இது உளுதை வந்து இது கூடவே சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும். நம்ம கடைசியாக மீனை ஆட் பண்ணலாம். இப்போயே சேர்த்தனா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். புளிக்கரை செலுத்தணும்ல, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பை பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருதா, இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், ஏன்னா மீன் சீக்கிரமாக வெந்துடும்.
அப்படியே இந்த பக்கம் ஃபிஷ் கோல வரண்டைக்காக நான் தண்ணி வச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். போதும், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்கும், குழம்பும் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் மேலே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். கோல உருண்டைக்காக நம்ம சேர்த்துற மீன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். கோல உருண்டை செய்கிறதுக்காக இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4-5 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. மீன் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அது எல்லாத்தையும் முள்ளெல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா எடுத்து பிச்சு வச்சுக்கோங்க. பாதி உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து எடுத்துருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன். உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபிஷ் எல்லாம் போட்டு வறுத்தமெல்லாம் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். நான் ஆல்ரெடி 1 ட்ரிப்பே போட்டு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. ப்ரெட் க்ரம் சிம்பிள் தான். நம்ம ப்ரெட்டு உங்ககிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் எங்கேயும் கிடைக்கலனா ப்ரெட்டை வாங்கி டோஸ்ட் பண்ணி அது மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் மாவில் இப்படி போட்டு முக்கி எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ் கூட போட்டு ஃபுல்லாக பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எல்லா கோல உருண்டையும் இதே மாதிரி பண்ணி வச்சிட்டோம். நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஃபிஷ் குழம்பு, முட்டை, தோசை கூட நான் ஃபிஷ் குழம்பு விட்டு சாப்பிட்றேன். அருமையாக இருக்கு. கோல உருண்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கோல உருண்டை சூப்பராக வந்திருக்கு. ஃபிஷ்ஷும் நல்லா வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மாம்ஸ் டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.